ஒரு பணக்கார அரச குடும்பத்தில் பிறந்து அனைத்து விதமான வசதிகளையும் அனுபவித்து இந்த ராஜ வாழ்க்கை வேண்டாம் என்று உதறி வாழ்வின் அடிப்படை நோக்கத்தினை தெரிந்து கொள்ள துறவு சென்றவர்தான் புத்தர். இவரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். நேபாளத்தில் லும்பினி என்ற நகரில் கபிலவஸ்து பேரரசரான சுத்தோதனா கௌதமா என்ற அரசருக்கும் மகாமாயா என்ற தம்பதிக்கும் கிமு 563 மகனாக பிறந்தார் புத்தர். புத்தருக்கு அவர்களது பெற்றோர் வைத்த பெயர் சித்தார்த்தர். அரச குடும்பத்தில் சித்தார்த்தர் பிறந்ததால் அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாட அவர்களது பெற்றோர்கள் முடிவு செய்து ஒரு பெரிய விழாவினை ஏற்பாடு செய்தனர். அதில் பல அரசர்கள் மற்றும் சான்றோர்கள் மேலும் ஞானி போன்றோர் கலந்து கொண்டனர். அந்த சமயம் ஒரு ஞானி சித்தார்த்தரை தனது கரங்களில் ஏந்திய போது கண்டிப்பாக இவன் பிற்காலத்தில் ஒரு மகானாக உருவெடுப்பான் என்று கூறினார். இவர் பிறந்து 7வது நாள் இவரது தாய் இறந்ததால் இவர் குழந்தை பருவத்தில் இருந்து இவரது சிற்றன்னையால் வளர்க்கப்பட்டார். சித்தார்த்தர் போதி மரத்தின் அடியில் ஞானம் பெற்றதில் இருந்து அவரை புத்தர் என்று சீடர்கள் அழைத்தனர். புத்தரின் எதிர்கால வாழ்க்கையில் அவர் பெரிய மகானாக மாறிவிடுவார் என்று ஞானி ஒருவர் கூறியதால் அவரது தந்தை சுத்தோதனா கௌதம புத்தரை வெளியுலக கஷ்டம், அழுத்தம் மற்றும் உழைப்பு போன்றவைகளை அவருக்கு ஏற்படுத்தாமல் அரண்மனைக்குள்ளே சகல விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். அங்கு அவர் இன்பமுடன் எந்த வகையான துன்பங்களையும் காணாதவாறு வாழ்ந்தார். இதன் காரணமாக அவர் செல்வ செழிப்போடு வளர்ந்தார். மேலும் புத்த துறவியாக மாறக்கூடாது என்று நினைத்த அவரது தந்தை புத்தரின் 16வது வயதில் அவருக்கு யசோதரா என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். அவர்களுக்கு ராகுலா என்ற ஒரு மகனும் பிறந்தான். புத்தர் பிறந்ததில் இருந்து அவருக்கு தேவையான அனைத்தும் அவருக்கு மிக எளிதாக கிடைத்ததால் அவர் தனது வாழ்க்கைக்கான அர்த்தத்தினை அறிந்து கொள்ள விரும்பினார். மேலும் ராஜ வாழ்க்கை மற்றும் இல்லற வாழ்க்கை அவருக்கு சலித்தது. எனவே அவர் தனது உதவியாளருடன் ஒரு முறை கோட்டையை விட்டு வெளியேறி சுற்றி பார்க்க சென்றார். ஒரு நாள் கௌதமர் நகர்வலம் சென்று கொண்டிருந்த போது முதுமை அடைந்த ஒரு மனிதரை பார்த்தார். அதுவரையிலும் அவர் வாழ்வில் முதுமை அடைந்த ஒரு மனிதரை ஒருபோதும் பார்த்ததில்லை. அவரது தந்தை இவை எல்லாவற்றிலிருந்தும் அவரை பாதுகாத்து வைத்திருந்தார். கௌதமர் அவருக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார் தேரோட்டியிடம். அவர் வயதான ஒருவர் என்றார் தேரோட்டி. இது எப்படி நேர்கிறது என்று கௌதமர் கேட்டார். தேரோட்டி, எல்லோருக்கும் ஒரு நாள் முதுமை ஏற்படும் என்றார். கௌதமர் தன்னை தானே பார்த்து கொண்டார். அவர் ஒரு இளைஞராக இருந்தார், என்ன எனக்கு கூடவா என்று கேட்டார் தேரோட்டியிடம். ஆமாம், அனைவருக்கும் முதுமை வருகிறது. அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தால் அவர்களுக்கு முதுமை ஏற்படுகிறது என்றார். நான் இப்படி ஆகிவிடுவேன் என்று அறிந்து கொண்டது கௌதமருக்கு ஒரு மாபெரும் உணர்தலாக இருந்தது. நகர்வலத்தின் போது பின்னர் அவர் ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு நபரை பார்க்கிறார். நோயின் பாதிப்பினால் மிகுந்த துன்பத்தில் எழுந்திருக்க முடியாமல் ஒருவர் வீதியில் படுத்து கிடப்பதை கௌதமர் பார்த்தார். உடனே அவர் தேரை நிறுத்தி இந்த மனிதருக்கு என்னவாயிற்று என்று கேட்டார். தேரோட்டி, இவரா துர்திருஷ்டவசமாக இவர் உடல் நலமில்லாமல் இருக்கிறார் என்று பதில் கூறினார். கௌதமர் ஏதும் புரியாதவராக அப்படி என்றால் என்ன என்று கேட்டார். தேரோட்டி, உடல் சில சமயம் நோய்வாய்ப்படும், இது அனைவருக்கும் ஏற்படும் என்றார். கௌதமர், எனக்கு கூடுவா, நான் ஒரு இளவரசன், இது எனக்கு நிகழ முடியுமா என்று கேட்டார் தேரோட்டி. இது யாருக்கும் ஏற்படலாம் இளவரசரே என்றார். அப்போது கௌதமர் ஓ, நானும் இப்படி ஆக முடியும் என்று புரிந்து கொண்டார். இருந்தாலும் இந்த அறிதல்களால் அவர் முற்றிலும் குழம்பி போனார். பிறகு அவர்கள் மேலும் சற்று தூரம் சென்றவுடன் ஒரு இடத்தில் இறுதி யாத்திரை செல்வதை கௌதம புத்தர் பார்த்தார். அவர்கள் ஒரு மனிதனின் சடலத்தை சுமந்து கொண்டிருந்தார்கள். கௌதமர் அந்த மனிதருக்கு என்ன நிகழ்ந்தது என்றார். அதற்கு தேரோட்டி, அவர் இறந்து விட்டார் என்று சொன்னார். கௌதமர், அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றார். அதற்கு தேரோட்டி, விதிவிலக்கு இல்லாமல் இது அனைவருக்கும் நடக்கும் என்றார். கௌதமர், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், உண்பது, இன்பம் அனுபவிப்பது என்று எல்லா முட்டாள்தனத்தையும் மட்டும் செய்கிறேன், என்னுடன் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். கௌதமர் இதனை தனக்குள் கேள்வி கேட்டு கலக்கமடைந்தார். சட்டென்று தான் ஒரு இளவரசனாக இருப்பதும் இந்த அரண்மனை வாழ்வின் இன்பங்களும் அவரிடமிருந்து சற்று விலகி செல்வதை உணர்ந்தார். கௌதமர் நினைத்தார், இதிலெல்லாம் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது, இந்த உடல் முதுமை அடைய போகிறது, இது நோய்வாய்ப்படக்கூடும், மேலும் இது நிச்சயமாக இறந்துவிடும்,
என் வாழ்க்கை முழுவதையும் நான் இதில் ஏன் முதலீடு செய்கிறேன் என்று சிந்தித்து பார்க்க தொடங்கினார். ஆனால் இதற்குள் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. அவரால் இந்த அன்பான மனைவியையும் அழகான சிறு குழந்தையையும் விட்டு வெளியேற முடியவில்லை. அவர் தன் சிந்தனையுடன் போராடி கொண்டிருந்தார். இந்த இடைவெளியில் சுமார் 1.5 ஆண்டு காலம் கடந்துவிட்டது. நகர்வலம் சென்ற போது பார்த்த நிகழ்வுகளான ஒரு வயதான தள்ளாடும் கிழவர், ஒரு நோயாளி, ஒரு பிணம், 4வதாக ஒரு முனிவர், இவைகளில் முதல் 3 நிகழ்வுகள் மூலம் வாழ்க்கையின் துன்பத்தினை மற்றும் மக்கள் படும் துயர்களை பார்த்தார். 4வதாக அந்த முனிவரை பார்த்ததும் அவரின் அமைதியினை ரசித்தார். உலகில் ஏதும் நிரந்தரமில்லை, ஆனால் அமைதி வேண்டும் என அவர் நினைத்தார். இந்த நிகழ்வுகளை பார்த்த புத்தர் அரண்மனையினை விட்டு வெளியேறினார். ஆனால் புத்தருக்கு அப்போது துறவரம் செல்லும் எண்ணம் இல்லை. அவரின் நோக்கம் வாழ்க்கையின் அர்த்தத்தினை புரிந்து கொள்வது மட்டுமே. மேலும் கானகம் வழியே அவர் சென்று கொண்டிருந்த போது முனிவர்களின் தவங்களை பார்த்தவாறே சென்றார். எனவே தாமும் கடும் தவத்தினை மேற்கொண்டால் வாழ்வின் அர்த்தம் புரியும் என நினைத்த புத்தர் பல நாட்கள் உணவு உண்ணாமல் நீர் அருந்தாமல் கடும் தவம் புரிந்தார். அவரின் தவத்தினை கண்ட சிலர் அவருக்கு சீடர்களாகவும் மாறினர். ஆனால் அப்போது கூட அவருக்கு விடை கிடைக்கவில்லை. இவ்வாறு கடும் தவத்தினை மேற்கொண்டிருந்த புத்தர் ஒரு நாள் அவர் தவம் செய்து கொண்டிருந்த இடத்தினை கடந்து ஒரு இசைக்கலைஞன் சென்றான். இதனை கவனித்த புத்தர் தனது சீடனிடம் அந்த இசைக்கலைஞன் கொண்டு சென்ற யாழ் குறித்து கேட்டார். அதற்கு பதிலளித்த சீடன், அந்த யாழிலுள்ள நாணை இழுத்து கட்டினால் அது அறுந்துவிடும், அதே போன்று லேசாக கட்டினாலும் அதிலிருந்து இசை வராது என்று பதிலளித்தார். உடனே அவர் ஒரு விஷயத்தினை நன்றாக புரிந்து கொண்டார். தான் சிறுவயது முதல் சுகத்திற்கு குறைவில்லாத ராஜ வாழ்க்கையினை அனுபவித்தேன். இப்போது அதற்கு எதிர்மாறாக உடலை வருத்தி தவ வாழ்க்கையினை மேற்கொண்டு வருகிறேன். எனவே இந்த தவம் இருப்பதன் மூலம் நமக்கு விடை கிடைக்காது என்று உணர்ந்த புத்தர் தனது உடல் இவ்வாறு தவம் புரிந்தால் இறந்துவிடும் என்பதை உணர்ந்தார். எனவே இதனை உணர்ந்த அடுத்த கணம் எழுந்த அவர் அருகில் உள்ள ஆற்றில் குளிக்கச் சென்றார். அப்போது அந்த ஆற்றில் வந்த நீரின் வேகத்தினை சமாளித்து அவரால் நிற்க கூட முடியவில்லை. அந்த அளவிற்கு அவரது உடல் பலவீனம் அடைந்ததனை உணர்ந்தார். கடும் தவம் புரிந்தால் ஞானம் கிடைக்காது, நாம் இறக்கவே நேரிடும் என்பதனை உணர்ந்த புத்தர் ஞானம் கிடைக்க சிறந்த வழி தியானம் தான் என்று தியானத்தில் தனது கவனத்தினை திருப்பினார். பிறகு பல மைல்கள் நடந்து சென்று பல்வேறு இடங்களில் தியானத்தினை தொடர்ந்து செய்து வந்தார். தனது 29வது வயதில் ஒரு நள்ளிரவில் இளம் மனைவி யசோதராவையும் மகன் ராகுலையும் பிரிந்து சென்றார். ஞானத்தை தேடி, உண்மையை தேடி தனது தலைமுடியை மழித்து கொடுத்து அனுப்பினார். தான் துறவரம் பூண்ட செய்தியை சொல்லாமல் சொல்லி அனுப்பினார். 12 ஆண்டு காலம் படாத பாடுகள் பட்டார். காடு, மலை, நதி என பலவற்றையும் கடந்து பயணம் செய்து எங்கு சென்று தேடியும் அவர் தேடியது கிடைக்கவில்லை. ஒரு நாள் போதி மரத்தடிகள் தவத்தில் அமர்ந்து 49வது நாள் ஞானமடைந்தார். ஆசையே துன்பங்களுக்கு காரணம் என்றார். நற்கொள்கை, நன்மொழி, நல்வாழ்வு, நல்லெண்ணம், நல்லார்வம், நன்னடத்தை, நல்முயற்சி மற்றும் நற்சிந்தனை ஆகிய 8 வழிகளே வாழ்வில் முக்தி அடைவதற்கான வழிகள் என்று போதித்தார். தொடர்ந்து தான் அறிந்த ஞானத்தினை மக்களுக்கு போதித்து அவர்களது வாழ்க்கையில் படும் துயர் மற்றும் கவலையினை கலைக்க நினைத்தார். மக்களிடம் சென்று அவர்களுக்கு நல்வாழ்விற்கான தனது போதனைகளை அவர் போதித்தார். புத்தர் ஞானமடைந்த பின் அவர் தன் சீடர்களிடம் முதன் முதலில் சொல்லியது, நான் எனது மனைவி யசோதராவிடம் செல்ல விரும்புகிறேன், அவளுடன் பேச விரும்புகிறேன் என்றார். புத்தரின் சீடர்கள், உங்களை பற்றி மக்கள் என்ன நினைப்பார்கள், நீங்கள் பிரிந்து 12 வருடங்களுக்கு பிறகு ஏன் இப்போது அந்த நினைப்பு ஏற்பட்டது என்றார்கள். அதற்கு புத்தர், நான் இந்த ஞான நிலையை அடைந்ததற்கு அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன், அதை தெரிவிக்க வேண்டும் என்றார். புத்தர் அரண்மனைக்கு வந்தார். மனைவி யசோதராவை சந்தித்தார். புத்தர் மீது கோபப்பட்டாள் மனைவி. பல ஆண்டுகள் பிரிந்திருந்த கோபம் அது. தனக்கு சொல்லாமல் தன்னை விட்டு பிரிந்து போனதில் ஏற்பட்ட கோபம் அது. தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறேன், அப்போது புரியாமல் செய்துவிட்டேன். அப்பொழுது இந்த பிரஜை நிலையில் நான் இருக்கவில்லை, இப்போது புரிந்த நிலையில் இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். மனைவி யசோதரா புத்தரை உற்று நோக்கினாள். தலையை சுற்றி ஒளிவட்டம். தனது பழைய கணவர் புதியவருக்குள் மறைந்து விட்டார் என்பதை உணர்ந்து புத்தரின் காலில் விழுந்து தன்னை சீடராக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். இவரது போதனையால் ஈர்க்கப்பட்ட மக்கள் ஒரு சமூகத்தை கூட்டி அதற்கு புத்த மதம் என்று பெயர் வைத்து அவரின் கொள்கை வழி வாழ்க்கை நடைமுறையினை அமைக்க வேண்டும் என்று நினைத்தனர். அன்று உருவானதே இந்த புத்த மதம். இன்று வரை புத்த மதத்தினை உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள மக்கள் பின்பற்றி வருகின்றனர். கௌதம சித்தார்த்தர் கௌதம புத்தரானார்.
வாழ்க்கையில் துன்பத்திற்கு காரணம் ஆசையே என்று ஓங்கி முழங்கினார். அதற்கு பிறகு 45 ஆண்டுகள் பல தேசங்களுக்கு சென்று பல மன்னர்களை, துறவிகளை, கொள்ளையர்களை சமயமாற்றம் செய்து தனது 80வது வயதில் உடல்நலம் குன்றி பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் இருந்தபோது சீடர்கள் கேட்டார்கள், எங்களில் உங்கள் வாரிசாக யாரை நியமிக்கப் போகின்றீர்கள் என்று. புத்தர் சிரித்துவிட்டு, வாரிசு எதற்கு என்று வினவினார். உங்கள் உபதேசங்கள், நீங்கள் வகுத்த பாதை தொடர்ச்சியாக தலைமுறைகள் கடந்தும் நிலைத்து நிற்க வேண்டும் அல்லவா என்றனர். சரி, அப்படியானால் இதோ இப்போது அறிவிக்கிறேன், என் உபதேசங்களே எனது வாரிசு என்று சொல்லி வைகாசி பௌர்ணமி நள்ளிரவு நேரத்தில் உயர்வேதினார் புத்தர். கௌதம புத்தர் விஷம் கலக்கப்பட்ட ஒரு உணவினை உண்டு இறந்தார் என்று அவரை பற்றின ஆராய்ச்சி குறிப்புகள் தெரிவிக்கின்றன.